Hi guys, welcome to I am Subbu official. Yes, அதாவது கண்ணெல்லாம் தொய்யின்னு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ காலையில மணி நடா இப்போ 450. ஓகேங்களா, காலைல 3 மணிக்கு கிளம்பி ஏர்போர்ட் வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கண்டுபிடிச்சிருவீங்க. காஷ்மீர் போறோம். காஷ்மீர்ல எங்க போறோம்? குல்மார்க். அது மாதிரி காஷ்மீர்ல ஒரு 2-3 இடத்துக்கு போறோம். ஓகேங்களா, ஃபுல் ஃபன் தான், விளாக் தான். நாங்க 3 பேர் மட்டும் போல, ஒரு 12 பேர் கொண்ட குழு போறோம். ஸோ 12 பேர் போகிறோம். கண்டிப்பாக செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. செம்ம என்ஜாய்மெண்ட் தான். கொடைக்கானல் குளிரே எங்களால். ஆமாம், -10 இருக்கான் டிகிரி. ஓகேங்களா, பயங்கர ப்ரிப்பேர்டாக நிறையா வாங்கணும். நேற்று தான் போய் எல்லாம் வாங்கணும். ஏன்னா நேற்று தான் எங்களுக்கு தெரியும் காஷ்மீர் போகிறோன்ட்டு. டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். சர்ப்ரைஸ் பிளான். இப்போது அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, மதுக்கும் ஹரிஷ்க்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போக போகிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பிரஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏடா எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் டைமில்? கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கு, எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. பிகாஸ் ட்ராவல் வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகாதுல்ல, அதனால ஃப்ளைட்னாவே ரொம்ப பயமாக இருக்கு. ஃப்ளைட்டை நான் க்ளோஸ் அப்பில் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்க போகிறோம், இன்னும் வரல. அதுவும் இல்லாம இப்போ வந்து காஷ்மீருக்கு வந்து சென்னையிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இல்லை. ஸோ ஸ்ரீநகர் போறதுக்கு வந்து நம்ம டெல்லி போயிட்டு போனோம். ஸோ இவளுக்கு வந்து 2 ஃப்ளைட் ஏற போறான். இங்க இருந்து டெல்லிக்கு போக போறோம், டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர். ஸோ ஒரே டைம்ல 2 ஃப்ளைட். ஜாலி தான். ஓகே, ஸோ போலாம். இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா வந்து நம்ம டெல்லி போயிட்டு கேட்கலாம். ஓகேங்களா, அப்படியே நீங்க பாருங்க, கண்டிப்பா ஃபன்னா இருக்கும். ஸோ உங்கள ஒருத்தனா ஃபிளைட்ல போனா எப்படி ஃபீல் ஆகுன்றத இந்த வீடியோல பாக்கலாம். ஓகே, கம். ஸோ ஃபிளைட்ல ஏற போறோம். ஏறினோடனே நாங்க அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுக்கிறோம், எடுத்து ஷேர் பண்ணுறோம். ஓகே, ரெடி? ஏரியாச்சு, எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன் என்னென்ன எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் விண்டோ சீட் அப்பில் நான் பார்த்ததே இல்லை. செம்மையாக இருக்கு. எப்படி ப்ரோ? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு. என்னென்னா இப்போ எப்படி மேலே ஏறுது அப்படின்றது. ஆக்சுவலாக இப்போ இந்த புகையும் பாரு, எவ்வளோ ஏசி பாரு, இப்போ பயங்கரமா இருக்கு பார்க்கவே. ரெடி போதா? எஸ், மாயிருச்சு. அவங்க எப்படி இருக்கு ஹரிஷ? கேக்குதா?
போனானா இப்படி கூட போக முடியாது. என்ன தெரிகிறது சாப்பிட்றோம், அடுத்த ஃப்ளைட் ஏறுறோம், திரும்பி வீடியோவில் வரோம். டெல்லிக்கே எப்படி நாங்கள் ஐயோ டெல்லி தான் வந்திருக்கோம், அதுக்கே எப்படி கொளுருது, வாயிலெலாம் புகை வருது, இன்னும் ஸ்ரீநகர்லாம் போனோம், எப்படி இருக்குமோ தெரில. ஸோ ஃபைனலாக வந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? கண்டிப்பா டெல்லி இறங்கணும்னு, அதாவது 10 degrees Celsius நம்ம கொடைக்கானல்லே 14 ஓகேங்களா, டெல்லியில் 10. இப்போ தான் எனக்கே தெரியும் டெல்லியில் அவ்வளோ குளிர் இருக்கும்ன்ட்டு. வா பயங்கர குளிர். இப்போது வந்து 10:30 ஆகுது, 12:10 வந்து ஸ்ரீநகருக்கு இது ஃப்ளைட்டு. ஓகே, ஸோ அங்கே போயிட்டா அங்கேருந்து நெட்ஒர்க் கிடைக்காதான் என்னமோ சொல்கிறாங்க. நான் என்னென்னன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அவ்வளோதான் ஜாலியா இங்கே சாப்பிட்டோம். இட்லிலாம் கேவலமாக இருந்தது. ஆமாம் சாப்பாடு 300 ரூபா. ஆமாம் அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டே இல்லை, அந்த மணிக்கு ஒர்த்தே இல்லை அந்த அளவுக்கு. நாங்கள் பயங்கர பசியாக இல்லை, வீடியோ எடுத்து காய்க்க முடியல, ஆனால் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். கொஞ்சம் லைட்டாக அதான் மிக்ஸ் பண்ணி எல்லாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஸோ ஓகே, இங்கே அப்படி தான் இருக்கும், ஏர்போர்ட் வேறையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்லியாக வேறு ஒன்றும். ஓகே அடுத்தது பார்ப்பீங்க. அடுத்தது ஆமாம் ஃபுல் ஸ்னோ அண்ட் ஃபஸ்ட் டைம், அதுவும் ஃபஸ்ட் டைம், ரெண்டு ஃபஸ்ட் டைம் இதில் எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம். ஆமாம் இது வந்து ஸ்னோ வந்து எல்லாருக்குமே, அதாவது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் ஸ்னோ வந்து ஈஸின்ட்டு, ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் எப்படி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகே ஸ்ரீநகர் 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 பார்ட் 2. காஷ்மீர் வந்துட்டோம். நம்ம கெட்டப் பாக்குறீங்களா? ஆ மாமே சத்தியமாடா, ஃபாரின்ல இருக்க மாதிரியே இருக்குடா. ஏதோ ஒரு ஃபாரின்ல இருக்க மாதிரியே இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு சுவிட்சர்லாண்ட், இல்லை ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இல்லை, ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆனால் எங்களுக்கு ஏதோ ஃபாரின்ல இருக்க மாதிரியே இருக்கு. ஆமாம் இந்த வெள்ளையா இந்த பேக்ரவுண்டு இல்லை. ஸோ நிறையா இருக்கு, இனிமேல் தான் ஃபன்னு. ஸோ பாருங்க ஃபுல் ஃபன் இருக்கு, நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன், அப்டேட் பண்ணுறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே வாங்க போகலாம். குல்மார்க் போக போகிறோம். ரெண்டு மணி நேரம் டிராவல் எங்க வேற மாதிரி, ரெண்டு மணி நேரம் போகும்போது எல்லாமே காய்க்கிறோம். ஃபுல் ஸ்னோ ஸ்னோ டச் எல்லாம் பண்ண போறோம். வாங்க வாங்க போகலாம். ஐயோ ஸோ வேன் ஏறி வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டோம்.
சாப்பிட்டுட்டு கையை கழனும், கையெல்லாம் மறுத்து போயிடுச்சு, வரைச்சிச்சு. ஐயோயோ, சம்மா கூலிங்கு, சம்மா ஜில்லுன்னு இருக்கு. இதுல வந்து ஒருத்தன் ஜோக் பண்ணிருக்கான், என்ன நான் நாங்க எப்படி இருக்கோம், எல்லாத்தையும் குத்துட்டேன் கேஷுவலா நிக்கிறாரா, நான் கொடைக்கானல்ல ஸ்லீவ்லெஸ்ல சுத்துறாங்க. இப்போ வந்து மைனஸ்ல போது நம்ம காஷ்மீர் டிகிரி வந்து இப்போ வந்து 3-ஓ 2-ஓ இருக்கு. ஃபைனலா ஸ்னோ பாக்குறான்னு அழுக்கா இருக்கு. எப்போ வந்துருச்சுன்னு தெரியல, இதெல்லாம் வந்து நேற்று நைட்டு வந்துருக்குது. நம்ம வானிலை நிலவரப்படி எல்லாம் சொல்லிடுறாங்க. நிஜமாடா, ஏதோ ஒரு ஃபாரின் மாதிரியே தான்டா இருக்கு இப்படி பார்க்க. ஆமாம், மஸ்ட் டு விசிட் பிளேஸ். இல்லை இல்லை, வந்து இறங்கணும் மஸ்ட் டு விசிட் பிளேஸ் தான். நீ தான் இன்னும் எதுல பார்க்கல, இது ஃபாரின் மாதிரி இருக்குல்ல, அதுக்காக பட்ஜெட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நம்ம ஊர் இந்தியா, அதனால நிறையா இருக்கு, இன்னும் நிறையா இருக்கு. இன்னமும் போக போகிறோம், எல்லாமே ஷேர் பண்ணோம். நீ எப்போ போக போகிற, போட போகிறேன்னு சொல்கிறேன். அதாவது பேசும் போது இல்ல, நிறைய ரோல் ஆகுது, அது வந்து நடக்கத்துல அப்படியே குளிர்ல ரோல் ஆகும். அப்படி இருக்கு இடம் வரையும் தாங்கும். அது மாதிரி கேட்டு வாங்கணும் கடையில. வாயில இருந்து போக விடு, ரெடி. வீடியோல தெரியல, ஆனா எனக்கு நேர்ல தெரியல. தெரியல. ஏய், ஞாபகம் ரெடியா, போலாமா?